தமிழ் திண்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் மறுவாழ்வு மையம், அதாவது பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கான பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 4 சீசனோட டைட்டில் வின்னரும் நம்ம பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரவ், முகேன், ரித்திகா, ஆரி, இவங்க 4 பேருமே பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அவங்க தான் பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்மளோட ஆரி ப்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூட்டு குடும்பம் அப்படிங்கறது இல்லாமே போயிருச்சு. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக் பாஸ் அப்படிங்கறது என்ன பொறுத்தளவுல ஒரு குடும்பம் மாதிரி. அப்படி இருக்கும்போது நடந்து முடிஞ்ச 4 சீசனோட போட்டியாளர்களும் ஒரே மேடையில ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெறது அப்படிங்கறது என்ன பொறுத்தளவுல ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான். இந்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியும் நல்லா போகட்டும், அதே மாதிரியே கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நம்ம விட்டு அகலாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு. அதே மாதிரியே ஆரி கிட்ட பிக் பாஸ் சீசன் 4 பொறுத்தளவுல உங்களுக்கு யாரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ஆரி ப்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 4 பொறுத்தளவுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் பாட்டை போட்டு ஆடுற ஒரே ஆளு நம்மளோட அனிதா தான். அப்படியே இறங்கி வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஆனா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே டல்லா நடந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாம் பண்ணி காட்டுறாரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட முகேனை பொறுத்தளவுல ரம்யா கிருஷ்ணுக்காக ஒரு பாட்டுலாம் பாடுறாரு, அது மட்டும் இல்லாம நகுல ஒரு பாட்டுலாம் பாட வைக்கிறாரு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நகுல் மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான நிகழ்ச்சியை பொறுத்தளவுல முதல் ஜோடியா வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோம்சேகரும் சிவாங்கியும் தான். நம்மளோட ஈரோடு மகேஷ் வந்து சிவாங்கியை எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ ஷூட்லயே ஃபேமஸ் ஆகிதான் பிக் பாஸ் குள்ள போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. சிவாங்கி வந்து எப்பவுமே அரகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு அந்த போட்டோவை இன்ஸ்டால போடுறது அவங்களோட வழக்கம், அதுலதான் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்மளோட சோம்சேகர் வந்து ஸ்டைல நடந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனா எடிட்டிங்ல வேற லெவல் பண்ணிருக்காங்க. அவர் நடந்ததை கூட டான்ஸ் ஆடுற மாதிரியே காட்டிருக்காங்க. பரவாயில்ல, விஜய் டிவி நல்லாவே ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சிவாங்கிய பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலா தான் போட்டோ ஷூட் எல்லாம் நடத்துவாங்க, ஆனா பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியிலையும் அவங்க டான்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த போட்டோ ஷூட் தான் காட்டுறாங்க. இருந்தாலும் சிவாங்கி வந்து ஓரளவு நல்லா டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட நாய்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் காட்டி இருந்தாங்க. ஓரளவு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க டான்ஸுக்கான கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரம்யா கிருஷ்ணன் வந்து ரொம்பவே சூப்பரா ஆடுனீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நகுல் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இதுவரை டான்ஸ் நீ பார்த்ததே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. நம்மளோட பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ரம்யா கிருஷ்ணன் தீனாவோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காமெடியை பொறுத்தளவுல. அதே மாதிரியே ரம்யா கிருஷ்ணன் கேக்குறாங்க, தீனா என்ன பேசாமையே இருந்துகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தீனா வந்து ஏதாவதுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணன் வந்து நிஷா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலக்க போகுது நிகழ்ச்சியில தீனா எப்பவுமே கால் பண்ணி உங்களெல்லாம் கலாய்ப்பார்ல, இந்த நிகழ்ச்சியில அதே மாதிரி தீனாவுக்கு கால் பண்ணி நீங்க கலாயிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிஷாவும் ட்ரை பண்றாங்க, ஆனா தீனா கிட்ட நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தீனா எல்லாத்துக்குமே செமையா கவுண்டர் அடிக்கிறாரு. கவுண்டரை பொறுத்தளவுல தீனா அப்படின்னே சொல்லலாம், செம்மையா இருந்துச்சு அந்த கவுண்டர் எல்லாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு கூத்தெல்லாம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோம்சேகர் வந்து தாளம் தட்டுறாங்க, நம்மளோட சிவாங்கி பாட்டு பாடுறாங்க, ரம்யா கிருஷ்ணன் அதுக்கு மட்டும் நியாயமான ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் எப்படிமா கமெண்ட் சொல்றதுக்கு, ஸ்ருதியே எங்கேயுமே இல்ல. இருந்தாலும் சோம் நல்லா தாளம் தட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நகுல் மட்டும் தான் எப்பவும் பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மையா பாடுனீங்க சிவாங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா கூத்து இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வர ஜோடி வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து சம்யுக்தா பேசிருப்பாங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியில அவங்களோட காஸ்டியூம் வச்சு சொல்லலாம் யாரோட வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கறத. அந்த அளவுக்கு அவங்க போட்டிருந்த டிரெஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஈரோடு மகேஷை பொறுத்த அளவுல அவர் சூப்பரா பேசுவாரு, நிகழ்ச்சிகளை நல்லா தொகுத்து வழங்குவாரு, ஆனா நல்லா பொய் சொல்லுவாரு அப்படிங்கறத நம்ம பிபி ஜோடிகள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கமெண்ட்ஸ் பொறுத்த அளவுல ரெண்டு நடுவர்களுமே செம்மையா போய் சொல்றாங்க, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீனாவை பொறுத்த அளவுல செட்ல எதுவுமே பண்ணாம சும்மா தான் நின்னுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நிஷா சொல்றாங்க, வேலையே செய்யாம சம்பளம் வாங்கி தின்னா வயித்துல எப்படி ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தீனா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது யாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும், உன்னையும் பாக்கட்டும் என்னையும் பாக்கட்டும், யார் அப்படி திங்குறாங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுக்குறாரு. இந்த கலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற ஜோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சென்ட்ராயன் ஜூலி தான். அவங்களோட
டான்ஸோட கான்செப்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இதுவரையா கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டான்ஸ பொறுத்த அளவுல அதுல டான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் நம்மளோட மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சென்ட்ராயின் பேச சொல்றாரு. சென்ட்ராயின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையை பொறுத்த அளவுல சினிமாக்கு வரணும்னு சொல்லி நான் வந்துட்டேன். வேலை எதுவுமே கிடையாது, வயிறு நல்லா பசிக்கும், ஆனா யார்ட்டையுமே கேட்கணும்னு தோணாது, கூச்சமா இருக்கும். அப்படி உள்ள நேரத்துல தான் என் பக்கத்துல ஒருத்தர் கோணியை கொண்டுட்டு பேப்பர் புறக்கிட்டு அலைஞ்சாரு. அதை பார்க்கும்போதுதான் அந்த வேலையை நான் எடுத்து செய்ய தொடங்கினேன். அதுக்கப்புறமா நிறைய கம்பெனிக்கு நான் போட்டோ எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன், இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாவே சென்ட்ராயின் கதையெல்லாம் கேட்கும் போது நமக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம எங்க போகணும்னு நினைச்சு உழைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா போவோம் அப்படிங்கறதுக்கு ஒரு சென்ட்ராயின் ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜூலி வந்து அவங்களோட கதையை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையை பொறுத்த அளவுல ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரிதான். ஜல்லிக்கட்டுக்காக நான் போராடும் போது நான் மீடியால வருவேனே எனக்கு தெரியாது, வந்திருக்கேனே எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த அளவுல நான் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டேன். ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்றதுங்கிறது மனித இயல்பு தானே, ஆனா அதுக்கான பலனை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னை அந்த மாதிரி திட்டுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போராடின மெரினா பீச்ல என்னைய காரி துப்புனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்குமே வருத்தமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜூலியை பொறுத்த அளவுல அவங்க கலந்துகிட்ட சீசன்ல அவங்க ஒரு பொய் சொன்னாங்க, அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பா இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் சீசன் 4 பார்த்த நமக்கு ரம்யா பாண்டியன் அர்ச்சனாவை விடலாம் ஜூலி எதுவுமே பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இந்த சென்டிமெண்டான பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாலாவோட என்ட்ரியை காட்டுறாங்க. பாலாவோட என்ட்ரியை பார்த்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாலாவோட என்ட்ரிக்கு வந்து ரஜினி சாரோட ஒரு டைலாக கொடுத்திருக்காங்க. பாலாவும் ட்ரை பண்றாரு, ஆனா ஒரு இடத்துலயும் லிப்சிங் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா பாலாவை பொறுத்த அளவுல அவருக்கு ஒரு ஹீரோவானோ அப்படிங்கறது தான் அவரோட லட்சியமா இருக்கு. ரஜினி சார காப்பி அடிச்சு பேஸ் பண்ணவே முடியல இவரால. இவர் இப்படி தனித்துவமா நடிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். டான்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மாஸ் பண்ணாரு. செப்பல்லாம் மறந்து நடக்கிறது மட்டும்தான் அவரோட ஸ்டைலா இருந்துச்சு. பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க. புழுகு மூட்டை நகுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம மாசா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா ரம்யா கிருஷ்ணன் நியாயமா சொன்னாங்க, என்ன பாலா நிறைய இடத்துல ஸ்டெப்பே போடல, ஸ்டெப் எல்லாமே மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பாலா அவரோட ஸ்டைல்ல எப்பவுமே சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு ஸ்டேஜ்ல இருந்து போயிடுறாரு. அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வனிதாக்கா தான். வனிதாக்காவோட காஸ்டியூமை பார்க்கும் போதே கோமாளி மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பச்சை கலர்ல சாயம் பூசிட்டு வந்திருக்காங்க உதட்டுக்கு, பாக்குறதுக்கு அப்படியே கோமாளிய பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் டான்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்களோட ஆட்டிடியூட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. ரம்யா கிருஷ்ணன் அதே தான் சொல்றாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுல டான்ஸே எங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட அறிமுகம் தானே, அதனாலதான் இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே என்னோட ஆட்டிடியூட் மட்டும் தான் இருந்துச்சு. இனி வர போற வாரங்கள்ல என்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பாக்கலாம், பொறுத்திருந்து பாக்கலாம் அவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஜோடி இருக்கிறாங்க, வனிதாவுக்கு மட்டும் ஜோடி இல்ல. அப்ப எனக்கு ஜோடி இல்லையா அப்படின்னு வனிதா வந்து ரம்யா கிருஷ்ணன் கேக்குறாங்க. அதுக்கு ரம்யா கிருஷ்ணனும் ஜோடி இல்லாம ஆடினா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனிதாவுக்கு ஜோடியா 3 பேரை கொண்டு வந்திருக்கோம், இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆறவங்க வனிதா கூட ஜோடியா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்றாரு. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சரத், தங்கதுரை, வினோத் இவங்க 3 பேர் தான் வர்றாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே ரம்யா கிருஷ்ணன் சொல்லிட்டாங்க, இந்த 3 பேர் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு வனிதா தனியாவே ஆடிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, செம்ம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனிதாக்காக்கு தான் ஜோடி இல்ல, அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு ஜோடியை தயார் பண்ணலாம், இல்லனா வனிதாக்கா மட்டும் டான்ஸ் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு பெஸ்ட் டான்சர் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நிஷாவுக்கு தான். இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நம்மளோட பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இது கண்டிப்பா டான்ஸ் காம்படிஷன் ஷோ எல்லாம் கிடையாது. நம்ம முதல் வீடியோல சொன்ன மாதிரி தான் இது ஒரு பிக் பாஸ் மறுவாழ்வு மையம் தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில யாருக்கெல்லாம் பேர் கெட்டு போயிருந்தோ அவங்க பேரெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு குக் வித் கோமாளி ஷோ எல்லாம் இல்ல, மக்களை எப்படியாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.